கர்த்தர் நட்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தந்தை தன்னுடைய 7 வயது மகனை மீன் பிடிக்க அழைத்து சென்றார். எப்படி மீன் பிடிப்பது என்பதை அவனுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி அவனை ஆற்றிலே அழைத்து சென்றார். போகும்போது பையன் அவரை பார்த்து, அப்பா, எப்படி இந்த படகு மட்டும் தண்ணீரில் மூழ்காமல் இருக்கிறது? எத்தனையோ மரங்கள் உள்ளே மூழ்கி கிடக்கிறது, ஆனால் இந்த மரம் மட்டும் ஏன் மூழ்கவில்லை என்று சொல்லி கேட்டான். அவர் சிரித்துக்கொண்டே, எனக்கு தெரியவில்லையே என்று சொன்னார். சற்று நேரம் கழித்து மீன்கள் துள்ளி பாய்வதை கண்டு, அப்பா, மீன்கள் மட்டும் எப்படி தண்ணீருக்குள்ளே சுவாசிக்கின்றன என்று சொல்லி கேட்டான். அதனும் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அதன் பிறகு அவர்கள் தூண்டில் போடும்போது, அப்பா, மீனுக்கு எப்படி தூண்டிலே முள் இருப்பது தெரியாமல் போகிறது? அதற்கு கண் தெரியாதா என்று சொல்லி கேட்டான். அவர் சிரித்துக்கொண்டே, அதற்கும் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். பையன் அவரிடத்தே, நான் உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே வருவது உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதா, உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று சொல்லி கேட்டான். அவர் சொன்னார், எனக்கு பெருமையாக இருக்கிறது, நீ கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியவில்லையே தவிர நீ கேட்பதெல்லாம் மிகவும் நல்லது. அநேக கேள்விகளை கேட்கும் போதுதான் அறிவு வளரும். அதுக்கான பதிலை நாம் மற்றவர்களிடத்தை கேட்டு தெரியலாம், யூகிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். எனவே கேள்விகள் நிறைய தோன்ற வேண்டும். அதுவும் இந்த குறைந்த வயதிலே பிள்ளைகளுக்கு நிறைய கேள்விகள் தோன்ற வேண்டும். அதுதான் அறிவு வளர்ச்சிக்கு அடையாளம். எனவே நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி சொன்னார். ஆம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது நீங்கள் கண்டதையும் அப்படியே நம்பிக்கொண்டு மக்களோடாக கலந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து அறிந்து ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அறிவுரை சொன்னார். பூமியிலே அநேக காரியங்கள் சொல்லப்படுவது உண்டு. நாம் மக்களை நேசித்து சுவிசேஷத்தை சொல்லும் போது தீமையானவர்களை பிரித்தறிந்து கொள்ள வேண்டும். ஞானமுள்ளவர்களாய் நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டும். அநேக காரியங்கள் கேள்வி கேட்கப்படாததனால்தான் இந்த தேசத்திலே இன்னைக்கும் ஆன்மீக இருள் சூழ்ந்திருக்கிறது. கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் இல்லை என்றால், அது தவறாக இருந்ததென்றால் அதை தள்ளிவிட வேண்டும் என்ற ஞானம் அவர்களுக்கு கிடையாது. எனவே ஞானம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடத்தவர்களுமாய் இருங்கள். 1 Corinthians 16:20 சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதையுங்கள், துர்க்குலத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். நாம் தீமையானவைகளை அறிந்து கொண்டு அதிலே சிக்கிக்கொள்ளாமல் ஞானமுள்ளவர்களை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அநேக கேள்விகள் கேட்டு நாம் புத்திமான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். எனவே ஆன்மீகத்திலே நாம் பற்றி கொண்ட தேவகுமாரனை நாம் விட்டுவிடாமல் அவரிடத்திலே கற்று தேர்ந்து நாம் வாழ வேண்டிய வழியை அறிந்து அதிலே நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.